காலை வணக்கம். என் பெயர் சி பரதாப். நான் ஏழாம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். கர்மவீரர் காமராசரின் பிறந்த நாள் ஆன இன்று நான் அவரை பற்றி சில வார்த்தைகள் உங்களிடம் பகிர வந்துள்ளேன். தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்தவர் என்று போற்றப்பட்ட பெருமைக்குரியவர் பெருந்தலைவர் காமராசர் ஆவார். பெருந்தலைவர் காமராசர் 1903 ஆண்டு ஜூலை 15 நாள் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாய் பிறந்தார். உயர்கல்வி படிக்க இயலாத காரணத்தால் நூலகங்களுக்கு சென்று செய்தித்தாள்களை படித்து அரசியல் தலைவர்களின் உரைகளை கேட்டு தம்மை வளர்த்து கொண்டார். பெருந்தலைவர் காமராசர் 1954 ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றதும் அனைத்து ஊர்களிலும் தொடக்க பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் கொண்டு வந்தார். இதனால் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் என்று போற்றப்பட்டார். காமராசர் ஆட்சி காலத்தில் தொழில் துறையிலும் கல்வித்துறையிலும் வேளாண்மை துறையிலும் பல ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. தன்னலமற்ற தலைவராக வாழ்ந்த காமராசர் 1975 ஆண்டு அக்டோபர் 2 நாள் மறைந்தார். காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆகப்பட்டு நினைவு இல்லங்களாக மாறப்பட்டன. காமராசருக்கு சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அவருடைய தியாகத்தை போற்றி அவரது நோக்கத்தை அறிந்து நம் நாடை உயர்த்துவோமாக. நன்றி, வணக்கம்.